நில்லு, டீ உள்ளையா போது? எல்லா டீ உள்ளதான் போது. இந்த உள்ளே இல்ல, அந்த உள்ளே. ஆமா, உள்ளதான் போது. கூட நான் கொண்டே கொடுக்குறேன். ரீசெண்டா இருக்கீங்க, இந்த வேலைக்கு வந்துட்டீங்க. எந்த வேலையும் கேவலமானது இல்ல. ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு வந்து கலெக்ட் பண்ணிக்கிறியா? சாரி சார், நான் பிஸி, ஒன்னு கழிச்சு வரேன். ஏன் புலிக்கு பல்லு வளர்க்க போறியா? இல்ல, கிளிக்கு நகம் புடுங்க போறேன். உனக்கு நீ எப்படி புடிங்கவே? அதே மாதிரிதான் இருக்குது. அப்படியே இரு, ஒரு டிச் போட்டுக்கிறேன். பாத்தியல குழந்தைல என்னமா அடின் இருக்காமா? பேஷ் 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 என்னமா அடின் இருக்கா? பாத்துட்டீங்க என்ன மன்னிச்சுங்க மாஸ்டர், உள்ள இருந்து ஏதோ மியூசிக் கேட்டதுனால நான் என்ன மறந்து குதிச்சிட்டேன். குதிச்சியா? அப்படி எல்லாம் இன்னொரு தடவை சொல்லாதரா அம்பி. ஏன் இப்படி ஒரு ஜதி சுத்தமான டான்ஸ் நான் பார்த்ததே இல்ல போய. உன் கையிலயும் காலிலயும் சாட்சாத் நடராஜ பகவான் குடிகொண்டிருக்கார். அவரா குடியிருக்கார்? இது வரைக்கும் வாடகையே கொடுத்தது இல்லையே. என்ன சொல்லிட்டு இருக்கே நீ? ஏதோ ஏன் பிரச்சனை நான் சொல்லிட்டு இருக்கேன். அது போட்டோம். என்னடா அம்பி பண்ணிட்டு இருக்க? நானா கலெக்டர்? ஆபீஸ் பக்கத்துல ஒரு டீ கடையில சர்றாங்க சார், டீ ஆத்தின் இருக்கேன். அப்படியா? லேட்டா போனா மாஸ்டர் என் மூஞ்சில வெண்ணி தண்ணிய ஊத்திடுவார். அதனால நான் வர்றேன். போயிட்டு வா. எங்கோ ஆத்தனே, இத என்னுடைய அக்கவுண்ட்ல நீங்க சாப்பிட்டு நீங்க. நான் வரேன் மாஸ்டர். வரேன் ஸ்டூடெண்ட். பகவான் நல்லா கலைய கொடுத்துருக்கான். சீக்கிரமே அவன் கண்ணை திறந்துட்டான்னா இன்னொரு சலங்க ஒலிதான். எக்ஸ்கியூஸ் மீ, யாரு? ஒரே கல்ப்ல அடிக்கிறீங்களே. தேங்க்யூ. நீங்க எத்தனை வருஷமா டான்ஸ் கத்துக்கிறீங்க? கத்துக்கிறதா? அதுக்கெல்லாம் எனக்கு எதுங்க வசதி? டெய்லி நான் இங்க இருந்து எட்டி பாத்துக்கிட்டு இருப்பேன். எத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் அதுல பளிச்சுன்னு தெரியுத உங்க ஸ்டெப்ப மட்டும் நான் நோட் பண்ணி அதை அப்புறமா பிராக்டிஸ் பண்ணி பாப்பேங்க. நீங்க தான் என்னுடைய ஞான குரு. அது மட்டும் இல்லைங்க, டீ கடையில கொத்து புரோட்டா போடும்போது இப்படி அட்டமி பண்ணி பாப்பேன். அதுக்கப்புறம் ஓனர் வீட்டுல சாணி மிதிக்க சொல்லுவாங்க, அத கூட இப்படி இப்படி மிதிச்சு பழகிக்கிட்டு இருக்கேங்க. இவ்வளவு பெரிய கலைஞனுக்கு இப்படி ஒரு கஷ்டமா? இப்பெல்லாம் பெரிய கலைஞர்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாருங்களேன், பஞ்சாப்ல சண்டிகார்ல இன்டர்நேஷனல் டான்ஸ் காம்படிஷன் வருது. அப்படியா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இது பெரிய டான்ஸர்களுக்கு உண்டானது. நீங்க குட்டி டான்ஸ்ன்றதால உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு போல இருக்கு. அதுக்கு நான் செலெக்ஷன்ல ஆயிட்டேங்க. ஆனா ட்ரெயின்ல சண்டிகார் போறதுக்கு என்கிட்ட காசு இல்லைங்க. எவ்வளவு ஆகும்? என்ன, போறதுக்கு ஒரு 2500 ஆகுங்க. திரும்பி வர்றதுக்கு? அது நான் அஸ் யூஷுவல் வித்தவுட்ல வந்துருவேங்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். லாக்கர் அங்க இருக்குதா? தேங்க்ஸ். இதுல 3000 இருக்கு. ஐயோ, எக்ஸ்ட்ரா 500? அது எனக்கு வேண்டாங்க, அது உங்களுக்கு உதவும். எனக்கு எதுக்கு? உங்க டிரஸ் சைடுல கிழிஞ்சிருக்கு, அதை நான் ஒன் வீக்கா நோட் பண்ணிட்டு இருக்கேன். அதை நீங்க கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிக்கங்க. நான் காம்படிஷன் முடிச்சுட்டு வந்து உங்களை பாக்குறேன்.